நான் உங்கள் தோழி ஷார்ஜாலந்து திவ்யா. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நல்ல மூலிகை சார்ந்த மருத்துவ குணமுள்ள ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திப்பிளி ரசம். திப்பிளி அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. சளியாக இருக்கட்டும், இரும்பலாக இருக்கட்டும், எது வந்தாலுமே நம்ம அதை எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் சார்ந்த ஒரு ஹெர்பல் அது. இப்போ அதை வச்சு நம்ம வந்து எப்படி ரசம் வைக்கலாம் அப்படிங்கிற, ரசம் பவுடர் செஞ்சு எப்படி ரசம் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திப்பிளி ரசத்துக்கு வந்து முக்கியமாக நம்ம ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா திப்பிளி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சித்தரத்தை. இது ரெண்டுத்துக்குமே வந்து மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா சளி, சளியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரசப்பொடின்றது நார்மலாக நம்ம மிளகு, ஜீரகம், ஒரு நாலு பல் பூண்டு இதை போட்டு நம்ம அரைச்சி நம்ம ரசத்தில் போடுவோம். பட் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரசப்பொடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரசப்பொடி நீங்கள் செஞ்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நீங்கள் ரசம் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பவுடர் போட்டு ரசம் வச்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. நம்ம செய்கிற உணவு வகைகள்லேயே பார்த்தீங்கன்னா ரசத்தில் மட்டும்தாங்க நம்ம வந்து நிறைய மூலிகைகளை வந்து சேர்த்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரசத்தில் நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு, கொள்ளு, அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி திப்பிளி, சித்தரத்தை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம சேர்த்து செய்ய முடியும். அது முதலையில் கூட நம்ம ரசம் வச்சு சாப்பிடலாங்க. இப்போ ரசம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம டெய்லி நம்ம சாப்பாட்டில் நம்ம ரசம் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கும் சரி அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த திப்பிளி ரசத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து திப்பிளி ரசத்துக்கு தேவையான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ரசப்பொடி தாங்க. இப்போ இந்த ரசப்பொடி வந்து நம்ம அப்பப்போ அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரே டைமாக அரைச்சிட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரசம் வச்சுக்கலாம். இப்போ இந்த திப்பிளி ரசப்பொடிக்கு தேவையான இந்த ரசப்பொடியை எப்படி அரைக்கிறதுன்றது நான் உங்களுக்கு செய்முறை விளக்கம் சொல்கிறேன். இப்போ முதல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பூண்டு. இது வந்து 20 கிராம் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து தோல் உரிக்க வேண்டாம், நம்ம அந்த மேல் தோலோடவே வந்து நம்ம வறுத்துக்கலாம். அதனால் வந்து பூண்டை வந்து தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய். காய்ந்த மிளகாய் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட குண்டு மிளகாய் இருந்தாலும் ஓகே, நீட்டு மிளகாய் இருந்தாலும் ஓகே, ரெண்டு மிளகாய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு. மிளகு வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரகம். ஜீரகம் வந்து 50 கிராம். மிளகு என்னளவு எடுக்கிறீங்களோ சேம் அளவு ஜீரகமும் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு. தோரம்பருப்பு வந்து ஒரு 30 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா தனியா. தனியா வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து 1 இல்லைனா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரசம் தாளிக்கும் போதும் வெந்தயம் போடுவோம், அதனால் ரொம்ப கசப்பாயிடும். ஸோ இது ரசப்பொடி அரைக்கும் போது 1 இல்லை 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் கொள்ளு. கொள்ளு வந்து 50 கிராம் சேர்த்துக்கோங்க. கொள்ளு போடுறதுனால வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா கொள்ளு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க வெயிட் குறைக்கும் அப்படின்ட்டுன்னு. பட் இது வந்து கரெக்டான வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓமம். ஓமம் வந்து 10 கிராம் எடுத்துக்கோங்க. இது மெயினாக இது எதுக்கு நம்ம போடுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரண சக்தியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து இது வந்து க்யூர் பண்ணும். ஸோ அதனால் ஓமம் வந்து 10 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா திப்பிளி. திப்பிளி வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்கும். இது வந்து மெயினாக வந்து இரும்பல், சளி இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. இது பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணது தான், பட் நம்மளாம் வந்து மறந்துட்டோம். இதை வந்து நம்ம ரசத்துக்கு போட்டு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளை அதை டெய்லியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சளி, இரும்பல் இது ரெண்டுமே வந்து அவாய்ட் பண்ணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. ஸோ நெஞ்சு சளியெல்லாம் வந்து அறவே பிடிக்காது, சேரவே சேராது, நெஞ்சு சளி சேரவே சேராது குழந்தைங்களுக்கு. அடுத்த முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா சித்தரத்தை. இது வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து சித்தரத்தை பார்த்தீங்கன்னா எதுக்கு இதுவாகுதுன்னா இதே சளி இரும்பலுக்கு தான் சித்தரத்தையும் யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நெஞ்சு சளி வந்து திப்பிளியும் சித்தரத்தையும் சேர்ந்து கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அதோட காம்பினேஷனில் நம்ம நெஞ்சு சளியை வந்து குணமாக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு டிப்பு சொல்கிறேன். இப்போ இந்த சித்தரத்தையை பார்த்தீங்கன்னா அம்மிலேயோ இல்லை நம்ம இடிக்கல் இருந்துச்சுன்னா இடிச்சிட்டு இதை வந்து வாயில் வச்சுருந்து நம்ம வாயில் வரக்கூடிய உமிழ்நீர் 3 பங்கும் இதோட சார 1 பங்குமாக சேர்த்து நம்ம முழுங்கினோன்னா நம்ம நெஞ்சு சளியாக இருக்கட்டும், நம்ம தொண்டை வலியாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாகவே வந்து சரியாகும். இப்போ வந்து
நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இந்த ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்ற விளக்கத்தை நான் இப்போ கொடுக்குறேன். இந்த ரசப்பொடியில் வந்து ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல காஞ்ச மிளகாய், எண்ணெய் ஊற்ற வேண்டாம், வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுட்டு ஒரு வறு வறுத்துட்டு அதை எடுத்து வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கொடுத்த லிஸ்ட்டில் அந்தந்த கிராம் அதே அளவு கிராமில் எல்லா ஐட்டமையும் போட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்க வேண்டாம், வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுத்த பிறகு முதல்ல காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறம் அந்த தூளையும் இந்த நார்மல் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன ஜாரில் ஈஸியாக நல்ல இந்த மாதிரி கொரகொரப்பாக, ரொம்ப தூளாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு கண்ணாடி ஜாரில் சொல்கிறேன்னா ஈஸியாக வந்து காற்று போகாது, கெடாது, அதனால் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எங்கிட்ட ஏற்கனவே இந்த தூள் இருக்கிறதுனால என்னால் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க முடியல. ஸோ நான் இதோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ஐட்டத்தோட கிராமோட நான் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க திப்புளி ரச பவுடர் வச்சு நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுன்னு இப்போ நான் பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னது சொல்கிறேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. புதினா சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை இருந்தால் தாளிக்கிறது கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஓமம், வெந்தயம், ஜீரகம், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப மஞ்சள், நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி. ரசம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இல்லை தாளிங்க. ஸோ அது ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், ரசமும் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். தட்டி போடுறதுக்கு ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். மிளகாவும் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் சொன்ன அளவோட புளி எடுத்து இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி கரைச்சி செய்யலான்றது பார்ப்போம். இப்போ வந்து ரசத்தை வந்து நல்லா கை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க புளியை. இப்போ நல்ல புளி தண்ணியை வந்து அந்த கடைசல் இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு இதை வந்து கரைச்சிக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நம்ம நல்லா கை விட்டு கரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வந்து உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தக்காளி கரைக்க. உங்களுக்கு வேணால் தக்காளியை வந்து நீங்கள் மிக்சிலையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியும் நீங்கள் ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்படி வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதையும் வந்து ரசத்தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை விட்டு இதையுமே கரைச்சிக்கோங்க. இதை கரைக்க கரைக்க தான் உங்களுக்கு இந்த புதினாலேருந்தும் கொத்தமல்லியிலேருந்தும் அந்த நல்ல வாசனை வந்து வரும். நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைய கரைய தான் வந்து உங்களுக்கு அந்த ரசத்தில் வந்து என்ன தான் நம்ம கொதிக்க வச்சாலும் இந்த மாதிரி கரைக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா அந்த ஸ்மெல்லு வந்து வரும். புதினாவோட ஸ்மெல் நல்லா வரும். இப்போ வந்து நம்ம பூண்டை நல்லா 1-2 இடிச்சிக்கலாம். தோலோடு போடுங்க, அப்போ தான் வந்து ரசத்துக்கு நல்லாயிருக்கும். பூண்டை வந்து 1-2 இடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து அதை இந்த கடைசியில் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு கரை கரைச்சிக்கோங்க புளி தண்ணியோடு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க திப்புளி ரச பவுடர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இப்போ தேவைக்கேற்ப, இப்போ நீங்கள் புளி ஒவ்வொருத்தவங்க கம்மியாக எடுப்பீங்க ஜாஸ்தியாக எடுப்பீங்க, ஸோ உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் காரத்துக்கேற்ப இந்த ரசப்பொடியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்பூன் அளவு 4 ஸ்பூன் போட போகிறேன். எதுவுமே மிளகு ஜீரகம் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே நம்ம இதிலேயே போட்டுட்டோம். ஸோ இந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க.
இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கலாம், ரசத்தை தாளிச்சுக்கலாம். பாத்திரம் வந்து நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சேர்ந்ததும் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் வந்து ஓமம் வந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாகவே நான் சமைக்கிற எல்லா இதுலேயுமே வந்து நான் ஓமம் எல்லாத்துலேயுமே நான் சேர்த்துப்பேன். நீங்களும் சேர்த்து பாருங்கள், ஓமம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஜீரணமும் ஆகும் ஈஸியாக. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். நல்லா சிம் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நம்ம இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல இதில் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நுரத்தட்டி வர அளவுக்கு கொதிக்கிற பதத்துக்கு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், சைடில் நுரத்தட்டுது. மெயினாக வந்து ரசம் வந்து நீங்கள் வச்சுருந்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க பொருளுங்க எல்லாமே அந்த ரசத்தண்ணியில் ஊறி நல்லாயிருக்கும். மீன் குழம்பு எப்படி நேற்று வச்ச மீன் குழம்பு இன்றைக்கி ருசியாக இருக்கும், அதே மாதிரி இந்த ரசம் வந்து நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதை விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இதை நிறையவே கொடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமுக்கு திப்ளியும் சித்தரத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்து. அதை நம்ம இந்த வகையில் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு இதனால் வந்து நம்ம உடம்புக்கு நிறைய பொருட்கள் வந்து உள்ளே போகுது. ஸோ ரெஸ்பிரேட்டரிக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ரசத்தை வந்து குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக வச்சு கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் நல்லா இப்படி இந்த மாதிரி நுர வரணும். இன்னும் கூட கொஞ்சம் நுரம் வந்துருச்சுன்னா ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, ரசத்தை கசந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நுர வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ரசத்தை நிறுத்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுர வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நிறுத்திட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதாங்க திப்ளி ரசம். இப்போ இது திப்ளி ரசம் இப்போ நான் ரெசிபி என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வேப்பம்பூ இருந்துச்சுன்னா வேப்பம்பூவை நெய்யில் வறுத்து அதை வேப்பம்பூ ரசம் அதில் கொடுத்து நீங்கள் ரசத்துக்கு ரசம் செஞ்சுட்டு அதில் நீங்கள் போட்டிங்கன்னா வேப்பம்பூ ரசம். இதிலே வந்து நீங்கள் புதினாக்கு பதில் வெத்தலை அரைஞ்சி போட்டிங்கன்னா அது வெத்தலை ரசம். இந்த மாதிரி வந்து உங்கள் உடலுக்கு எது தேவையோ அந்த மாதிரி தேவையான பொருட்களை வச்சு நீங்கள் வந்து வச்சு சாப்பிடுங்க. இப்போ உடலை குறைக்கணும், வெயிட் குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கொள்ளு வச்சு அதை அந்த தண்ணியை ஊற்றி அதில் ரசம் வச்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவைக்கு என்னென்ன ஏற்ப இருக்கோ அதை வச்சு நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இதோட வேற என்னங்க நான் கேட்க போகிறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயங்க என்னென்னா, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வீட்லேயே இருங்க. அவங்கவுங்க எந்தெந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்தந்த நாட்டில் அவங்கவுங்க கவர்மெண்ட் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. இது வந்து நம்மளுக்கு விளையாடுற விஷயம் கிடையாது, ரொம்ப நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய விஷயம். ஸோ சேஃபாக வீட்டில் இருங்க, அது மட்டும்தாங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ நன்றி, இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.